ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பூமிகா ஜெயந்திக்கு கொடுத்த ட்ரீட்டு வேறு லெவலு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஜெயந்தியும் வாசகியும் எதிர்பார்க்காத விஷயத்தை பார்வதி சொன்னோன்னே செம ஹாப்பி ஆயிடறாங்க. என்னடா இது, நல்லதுக்கு மேலே நல்லது நடந்துகிட்ருக்கு, இந்த வாய்ப்பையும் ஒன்றும் ஏதோ ஒரு பெரிய கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, அதை வாங்கி ஆகணும், பூமிகாவை கெத்தா நம்ம அவளை சந்திக்கணும் அப்படின்ற நிலையில தான் ஜெயந்தி வந்து அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் பூமிகா போட்ட பிளானில் இப்படி வந்து சிக்குவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ செம கெத்தா வீட்டுக்கு வந்தோன்னே வாசுகி இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க, ஆமா அப்படின்ற நிலையில் வரவே இருக்கிறாங்க. அப்போ வாசுகி என்ன சொல்கிறாங்கன்னா, இவள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இவ சரியானவ அப்படின்னு ஜெயந்தி கிட்ட அலர்ட் பண்ணுறாங்க. வர எல்லாருக்கிட்டையுமே வாசுகி அலர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அலர்ட்டாக இருந்திருந்தால் கூட ஒரு வேளை தப்பிச்சிருக்கலாம் போல இருக்குது. ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திமிர் இருக்குல்ல, அந்த நிலையிலே தான் திமிரில் இருக்காங்க. பட் பூமிகா வந்த கெஸ்ட்டை சிறப்பாக கவனிக்கிறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அவள் பூமிகா வசிங்கப்படுத்துகிற மாதிரி காலை வந்து அவன் மேலே வித கால் மோதணுன்னா தெரியுதுல்ல நவுரு அப்படின்னு ஜெயந்தி பேசுகிறாங்க. இது எல்லாமே உனக்கு இருக்குடி அப்படின்ற நிலையில தான் வந்து பூமிகா நினச்சிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த நிலையில் உனக்கான சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா அப்படின்ற லெவலில் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு பெரிய சர்ப்ரைஸை வந்து காமிச்சா யாருக்கு தாங்க ஷேக் ஆக மாட்டாங்க. வருண் வராரு, பின்னாடியே அவங்களோட மாமியார் வராங்க. இதை பார்த்த ஜெயந்திக்கே பெரிய அதிர்ச்சி தாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பூமிகா வேறு லெவலில் ஜெயந்திக்கு ட்ரீட்டு செம அடி கொடுக்குறாங்க. யாருமே எதிர்பார்க்கல, மெயினாக வாசுகி இதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இதனால் இன்னும் ஜெயந்தி செம கடுப்பாவாங்க. இப்படியா ஒரு மாமியாரை இப்படி பண்ணுவேன், உன்னெல்லாம் என்ன பண்ணுறான் பாரு, இதுக்கு தான் உன்னை வர வச்சேன், இதுக்கு மேலே இவங்களை ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்ற நிலையில் தான் பூமிகா வார்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.